வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, TNTEU B.Ed ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் இம்பார்ட்டன்ட் 5 mark 10 mark குவஸ்டின் பேங்க் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. டவுன்லோட் பண்ணி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ இப்போ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பிஎட் ரிலேட்டாக நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் கற்றலுக்கான மதிப்பீடு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் முதலாம் ஆண்டு அந்த செமஸ்டர் 2 எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்பட இருக்கு. ஸோ 5 இருக்கு. 5 நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லி இந்த PDFல கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PDF இது. பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் யூனிட் 1 ஃபைவ் மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வளரறி மதிப்பீடு, தொகுதறி மதிப்பீடு, ஃபார்மெட்டி எவல்யூஷன், சப்மிட்டி எவல்யூஷன், அதே மாதிரி கற்றலின் மதிப்பீடுதலின் பங்கு என்ன, ரோல்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். 10 mark கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறந்த மதிப்பீடுதல் நடைமுறைக்கான கோட்பாடுகள், த பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் அசஸ்மெண்ட் இன் ப்ராக்டிஸ். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடுதலுடைய நோக்கங்கள் என்ன, பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். த பிரின்சிபல் ரிலேட்டட் டு த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆன் அசஸ்மெண்ட் ஃபார் ப்ரோக்ராம். அடுத்து நம்ம யூனிட் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய 5 mark பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய பன்முக முன்னேற்றத்தை மதிப்பிடுதலின் பல்வேறு உத்திகளை கையாளுதல், அடாப்டிங் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இன் எவலூட்டிங் ஃபார் த மல்டிபிள் ஆஸ்பெக்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டெவலப்மெண்ட், மதிப்பிடுதலின் அறிவு கட்டமைப்பு அணுகுமுறையினை பயன்படுத்தல், யூஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிஸ் அப்ரோச் இன் அசஸ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர் மற்றும் அகல் வரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படல், யூஸ் ஆஃப் கண்டினியூஸ் கம்பேரன்சிவ்ஸ் அசஸ்மெண்ட். அடுத்து 10 mark கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கு வகுப்பறை நடைமுறைகள், ப்ராக்டிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடுதலுடைய வகைகள், டைப் ஆஃப் அசஸ்மெண்ட். யூனிட் 3 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சம்பவ குறிப்பு பதிவேடு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சோதனைகளோட வகைகள், டெஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், அடைவு சோதனை அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், நாட்ட சோதனை ஆட்டிடியூட் டெஸ்ட், அதாவது குறையறி சோதனைன்னு சொல்லலாம். அதே மாதிரி டயக்னாட்டிக்ஸ் டெஸ்ட், தன்னை தானே பற்றி அறிவிக்கும் உத்திகள், அதாவது தன்னை பற்றி தானே அறிவிக்கும் உத்திகள், செல்ஃப் ரிப்போர்ட்டிங் டெக்னாலஜிஸ். 10 mark பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மதிப்பிடுதலில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள், ரிஃபார்ம்ஸ் ஃபார் த அசஸ்மெண்ட், கட்டளை மதிப்பிடுதலில் உள்ள முக்கிய பிரச்சனைகள், த மேஜர் இஷ்யூஸ் ஃபார் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடு, த பிரின்சிபல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் டெஸ்ட் இன் ஐட்டம்ஸ், சோதனை உருப்பீடுகளுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா ஐட்டம்ஸ். யூனிட் 4 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10 mark கொஸ்டினில் பல்வகை வேறுபாடுடைய கற்பொருவது கற்றல் செயல்பாட்டின் விளைவை மதிப்பிடுதல், அசஸிங் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் டைவர்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா குறையறி சோதனை உருவாக்கிடுதல், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டயக்னாட்டிக் டெஸ்ட், பின்னூட்டம் வழங்குவதற்கான உத்திகள், ஃபீட்பேக் ஃபார் த ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து யூனிட் 5 ஃபைவ் மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் தற்போதைய பள்ளிக்கல்வியின் மதிப்பீட்டு அமைப்பு முறையில் உள்ள குறைபாடுகள், டிராபேக் ஆஃப் ப்ரெசன்ட் இன் அசஸ்மெண்ட் ஃபார் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கத்திறன் கொண்ட கற்போருக்கான மதிப்பிடுதல், அசஸ்மெண்ட் ஃபார் கிரியேட்டிவ் லேர்னர்ஸ், தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கான மதிப்பிடுதல், அசஸ்மெண்ட் ஃபார் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் பில்டிங், கற்றலை மேம்படுத்துவதற்கான மதிப்பிடுதல், அசஸ்மெண்ட் ஃபார் பர்ஃபார்மிங் பெட்டர் லேர்னிங். 10 mark பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் போர்ட்ஃபோலியோ, வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்கள், கிராஃப்ஸ் அண்டு டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆழ்நிலை சிந்தனை குறிப்பீடு, ரெஃப்ளக்டிவ் ஜேர்னல்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கான PDF லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி லாஸ்ட் மினிட் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ என்பதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடிஷனல் நீங்கள் நிறைய அப்டேட் PDF ரிலேட்டாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட அட்மின் சார் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுப்பாரு. தேங்க்யூ.